அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாதுஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த துஆக்களோடு அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே முற்காலத்திலே வாழ்ந்த மூன்று மனிதர்கள், அந்த மூன்று மனிதர்களில் ஒரு மனிதர் பார்வையில்லாத குருடராக இருந்து கொண்டிருந்தார். இன்னொரு மனிதர் நடக்க முடியாத அளவுக்கு முடவனாக அந்த மனிதன் இருந்து கொண்டிருந்தான். கால்கள் செயலிழந்து அந்த மனிதனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் அந்த இரண்டு மனிதர்களையும் பார்த்த இன்னொரு மனிதன், செல்வச் செழிப்பான வாழ்க்கையை பெற்ற இன்னொரு மனிதன், அவனுடைய புறத்திலிருந்து தினந்தோறும் பார்வையற்ற அந்த குருடருக்காக, நடக்க முடியாத அந்த முடவனுக்காக வேண்டி அவர் உணவை கொடுத்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை அவர் தன்னுடைய புறத்திலிருந்து செய்து கொடுத்திருந்தார். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த அருள் கொடைகளிலிருந்து. அல்லாஹ்வின் ஞாபத்திலே குறையுள்ள இந்த மக்களுக்கு நாம் கொடுத்தால் என்ன என்பதாக கொடுத்து கொண்டிருந்தார். இப்படியே காலங்கள் செல்ல சில வருடங்கள், சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் அந்த உணவளித்து கொண்டிருந்த அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆகி மரணத்தை தழுவிவிட்டார். அவர் இறந்து விட்டார். அவர் இறந்ததற்கு பின்பாக இந்த இரண்டு மனிதர்களுக்கும் தினந்தோறும் உணவை கொடுத்து கொண்டிருந்த அந்த உறவு நின்றுவிட்டது. அந்த இருவரும் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த குருடர் பசியை தாங்க முடியாமல் தவிக்கின்றார். இந்த முடமாக இருக்கக்கூடிய மனிதரோ, நம்மால் நடக்க முடியவில்லையே, நாம் நடந்தால் எங்காவது சென்று நாம் பிழைத்து கொள்ளலாமே, இப்போது உணவுக்கு கூட வழியில்லாமல் உயிர் பிரியக்கூடிய அந்த நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்பதாக இருவருமே பயப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் கண்பார்வை தெரியாத மனிதரை பார்த்த அந்த முடவர் சொல்கின்றார், கண்பார்வையற்றவரே, நாம் இருவரும் பசியோடு இருக்கின்றோம், நமக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் நான் சொல்லும் யோசனை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாம் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்பதாக இருவரும் சொல்லுகின்றார்கள். அப்போது முடமான மனிதர் சொல்கின்றார், நான் உங்களுடைய தோல்புஜத்திலே நான் அமர்ந்து கொள்கின்றேன், என்னால் நடக்க முடியாது, எனக்கு பார்வை தெரியும், ஆனால் உங்களுக்கு பார்வை தெரியாது, உங்களால் நடக்க முடியும், எனவே நடக்க முடிந்த நீங்கள், நான் பார்வையை காட்டுகின்றேன், எங்கெல்லாம் நான் தெளிவான பார்வையை காட்டுகின்றேனோ அந்த திசையில் நீங்கள் நடந்து சென்றால் நம்மளுடைய உணவு ஆதாரத்தை நாம் தேடிக்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும், நாம் உயிரிழக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வராது என்பதாக அந்த முடவர் சொல்ல அந்த குருடர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். இருவரும் ஏற்றதற்கு பின்பாக இருவரும் பயணிக்கின்றார்கள். அந்த குருடருடைய தோல்புஜத்திலே இந்த முடவர் ஏறிக்கொண்டு பாதையை காட்டுகின்றார். இருவரும் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருவருக்கும் தேவையான உணவு ஆதாரத்தை அந்த இருவருமே பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்போது மக்கள் நன்றாகவே தெரிந்து கொள்கின்றார்கள், ஒருவர் பார்வையற்றவர், இன்னொருவர் நடக்க முடியாத முடவர் என்பதை மக்கள் நன்றாகவே விளங்கி கொண்டு அந்த இருவருக்கும் தேவையான அத்தனை உதவிகளையும் அந்த மக்கள் தானாகவே முன்வந்து செய்வதற்கு முன்வருகின்றார்கள். இந்த இருவருடைய கவலைகளும் தீர்ந்து விடுகின்றது. அந்த இருவரும் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். இந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் படைத்த படைப்பில் நம்முடைய விதி என்பதாக இருந்து விடாமல் நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி வாழும் நேரத்தில்தான் அல்லாஹ் வாழ்க்கையில் கஷ்டமில்லாத நிலைமையை அல்லாஹ் தருகின்றான், நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் என்பதை இந்த இருவர் மூலமாக
நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்தி, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியிலே வாழ்ந்து சீதேவிகளாக வாழும் நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைத்தருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.